இந்நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவனால எல்லாம் கூடும் என்று. 2012 நான் ஒரு வேப்ப மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டு நான் மரித்து விடுவேன் என்று என் வியாதியினுடைய பிடியில் மாட்டி நான் பயந்து கொண்டிருந்த பொழுது, லூக்காவின் சுவிசேஷம் 1:37 நான் படித்து கொண்டிருந்த பொழுது அப்படியாக அந்த வசனம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. அந்த வார்த்தையை நான் படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அப்பொழுது ஒரு பாடலையும் கொடுத்தார். அந்த பாடலை பாடி நான் கொடுக்க போகிற செய்தியையும் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவரே, என் அருமையானவரே, வல்லமையுள்ளவரே, நீ சர்வ வல்லவரே. ஆவியானவரே, என் அருமையானவரே, வல்லமையுள்ளவரே, நீ சர்வ வல்லவரே. ஆகும் எல்லாம் ஆகும், கூடும் எல்லாம் கூடும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், கூடும் எல்லாம் கூடும். ஆவியானவரே, என் அருமையானவரே, வல்லமையுள்ளவரே, நீர் சர்வ வல்லவரே. ஆவியானவரே, என் அருமையானவரே, வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லவரே. மரியாள் மீது அசைவாடி நீ, மன்னன் ஏ சுவையை உருவாக்கினீ. மரியாள் மீது அசைவாடி நீ, மன்னன் ஏ சுவையை உருவாக்கினீ. யோவான் மீது அசைவாடி நீ, யோர்தானில் பயன்படுத்தி நீ. யோவான் மீது அசைவாடி நீ, யோர்தானில் பயன்படுத்தி நீ. ஆகும் எல்லாம் ஆகும், கூடும் எல்லாம் கூடும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், கூடும் எல்லாம் கூடும். ஆவியானவரே, என் அருமையானவரே, வல்லமையுள்ளவரே, நீர் சர்வ வல்லவரே. ஆவியானவரே, என் அருமையானவரே, சந்தமுள்ளவரே, நீ சர்வ வல்லவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தேவனாலே கூடும் என்கிற தலைப்பின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த வருடம் 2020 கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்காவின் சுவிசேஷம் 1:37 இப்படியாக சொல்லுகிறது. இன்னும் லூக்கா 18:27, தேவனால எல்லாம் கூடும் என்றே தேவனுடைய வார்த்தை அங்கு கூறப்படுகிறது. ஆகவே தேவன் இந்த நாளிலே அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை ஒருபோது மாறவே மாறாது. தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் சொன்னதா அப்படியே நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தரையிலே கீழே விழுவதில்லை, நிறைவேறாக போவதில்லை. ஆக தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, மனிதனால் கூடாது எதுவோ அது தேவனால கூடும்.
மரியாளை பார்த்து இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார். லூக்கா 1:37 நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று. அவள் புருஷனை அறியவில்லை, அவள் திருமணமாகவில்லை, ஒரு கன்னியா இருந்த பொழுது கர்த்தர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, உன்மேல் பரிசுத்தாவியம் வந்து நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. ஆகவே ஒரு கன்னியை தேவன் கர்ப்பவதியாக்கி தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த தேவனால் கூடும். இது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். ஆக இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு அப்பாற்பட்ட, அறிவுக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய வல்லமையை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே நீங்கள் நானும் அந்த தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் விரிவாக தியானிக்க போகிறோம். ஒரு மலடியை பிள்ளத்தாழ்ச்சியாக்க தேவனால் கூடும். எலிசபெத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு தாயார், முதிர் வயதில் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவனுடைய புருஷன் சகேரியா தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். மலடியாக இருந்து அவளுக்கு வயது சென்ற பின்பு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையின் பேர் தான் யோவான் ஸ்நானகன். ஆகவே தேவன் கன்னியை கர்ப்பவதியாக்கி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி குழந்தையை கொடுக்க முடியும். ஒரு மலடியை கூட தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி பிள்ளத்தை ஆட்சியாக்க முடியும். ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 10:27 ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ யாரால் தான் அவங்களாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று சீசர் கேட்ட பொழுது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நாட்களில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசம் வைத்து அவர்கள் தேவனை அறிந்து சபைகளுக்கு வரப்போகிறார்கள். ஆகவே சபையில் ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நாம் சரியாக செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், அவரால் எல்லாம் கூடும். சகரியா தீர்க்கத புஸ்தகத்தில் எப்படியா வாசிக்கிறோம், 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால எல்லாம் கூடும் என்று. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அது அஸ்திபாரத்தில் நிற்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, செருபாபலுக்கு சொல்லப்படுற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவன் செருபாபலை கொண்டு தம்முடைய ஆலயத்தை கட்டினார். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, உடைய சபையினுடைய காரியங்கள் இன்னைக்கு தடைப்பட்டு இருக்கலாம், ஆலயம் கட்டப்பட்டு இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும், உடைய ஆலயங்கள் கட்டப்படும், உங்கள் சபைகள் கட்டப்படும். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த நாட்களில் தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய சபையையும் ஆசீர்வதிக்க முடியும். இது தேவனால் கூடும், தேவனால் எல்லா காரியம் கூடும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் கூடும் என்று நீங்கள் கேட்டால், வேதம் சொல்லுகிறது, விசுவசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களை நோக்கி அவர் உரைத்து கொண்டே இருக்கிறார், சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறுவதில்லை, எல்லோரும் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை, ஒரு சிலரே. ஆனால் தேவனுடைய சித்தம் அதல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லோரும் உடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், எல்லோரும் தேவனுடைய அந்த சித்தத்துக்குள்ள வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நிலைக்கு வரணும்னா, ஆசீர்விக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தேவனை விசுவாசிக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 4:18 இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை அவன் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஆபிரகாமை பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல தேவன் அவனை ஆசீர்வித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நானும் இந்த நாட்களில் ஆபிரகாமை நோக்கி பார்க்க வேண்டும். வயது 100, மனைவிக்கு வயது 90. ஆனால் வேதம் சொல்லுகிறது சரீரம் செத்து போயிருந்தது, ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை விசுவாசித்த அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து அவனுக்கு சந்ததியை பெருக செய்து இந்த பூமியிலே கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணினார். தேவனை விசுவாசித்த அவன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. ஆகவே இந்த நாட்களில் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நாம் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாக நமக்கு நிறைவேறும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தேன்னு சொல்லிட்டு நாம் கிரியில்லாத விசுவாசமாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது என்று. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படியே நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும், அதன்படியே நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவசித்து அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிடுற பொழுது, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம் வாயிலே அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், என்னோடு கூட நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியக்கூடாதா என்று. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையை நாம் செஞ்சாதான் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய அந்த விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நிச்சயம் பதில் கொடுப்பார் என்று. ஆகவே நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஆகவே தேவனுடைய வாக்கு நிறைவேற நாம் அனுதினமும் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். அதுதான் கிரியுள்ள ஒரு செயல், அதுதான் கிரியுள்ள விசுவாசம். ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைகளை தகப்பனிடம் கேட்கிற பொழுது தகப்பன் தருகிறான். அதுபோல நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிற தேவனுடைய வாக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா ஆண்டவரிடம், ஆண்டவரே நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றும் என்று நாம் கெஞ்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பொழுது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னவர் நிச்சயம் ஜெபத்தை கேட்பார். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயம் கர்த்தருடைய நாமத்தினால நாம் அவர் பெயரால எந்த காரியம் கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போவாரா? ஆகவே நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் அவரிடம் இரண்டாவது கேட்கிற பொழுது அவருடைய வார்த்தை நிறைவேறும், வாக்குத்தத்தம் பலிக்கும். மூன்றாவதாக அங்கே போட்டிருக்கிறது, அந்த ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமர் 4:18, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று. எப்படி மகிமைப்படுத்தினான்? அவன் போகிற இடமெல்லாம் தேவனுக்கு பலிபடம் கட்டி, கல்லுகளாலே பலிபடம் கட்டி, ஆடுகளையும் மாடுகளையும் அந்த பலிபடத்தில் அவன் வெட்டி சந்து சந்தாக பலிபடத்தில் கடத்தி தேவனுக்கு மகிமையை செலுத்தினான், தேவனை தொழுது கொண்டான். ஆகவே கர்த்தர் அவனை பார்த்தார், அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டார், அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டார், அவனுடைய மகிமையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு எது உகந்த பலி? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பாட்டுகளை பாட வேண்டும், நன்றி பாடல்களை பாட வேண்டும். கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் அந்த இடத்துல மட்டும் தேவனை ஆராதித்தது மட்டும் நாம் முடித்து விடாமல்
வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று. ஆக எப்பொழுதும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் நான் ஆபிரகாம் மாதிரி தேவனை ஆராதித்தா, தேவனை மகிமைப்படுத்தினா, தேவனுக்கு பலிபடம் கட்டினா, நிச்சயம் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் சொல்லுகிறார், என்னால எல்லாம் கூடும் என்று. இறைவனை பார்த்து சொல்றார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. அப்ப தேவன் தம்முடைய காரியங்களை அவர் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு மாபெரும், ஒரு பெரிய, ஒரு சந்தோஷமான காரியம். நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுது அவரும் சந்தோஷப்படுகிறார், நாமும் சந்தோஷப்படுகிறோம். தேவன் சந்தோஷப்பட்டு நம்மை அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களில் தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை நிச்சயம் அப்படியே ஆசீர்வதிப்பார். தேவன் நாமும் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட்.